ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கு அக்டோபர் 1 முதல் பள்ளிக்கு செல்லலாம் அப்படின்னு ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இப்போ அந்த அரசாணையை வந்து நிறுத்தி வைக்கப்படுவதாக வந்து நம்மளுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வழிகாட்டுதலின்படி 10, 11, 12 வகுப்பு மாணவர்கள் பெற்றோர்களின் ஒப்புதலுடன் அக்டோபர் 1 தேதி முதல் பள்ளிக்கு வந்து சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் என்று தமிழக அரசாணை வந்து வெளியிட்டிருந்தாங்க. மாணவர்களிடையே சமூக இடைவெளியினை கடைபிடிக்க பல்வேறு விதிமுறைகள் அரசு அறிவித்திருந்தது. இந்நிலையில் பள்ளிகள் திறக்கும் முடிவுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வந்து கடும் எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதனிடையே இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாணவர்களுடைய நலன் கருதி பெற்றோர்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்த பின்பு மருத்துவ குழுவுடன் ஆலோசித்து பள்ளிகள் திறப்பு குறித்து முடிவெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அறிவிச்சிருக்காரு. மேல்நிலை பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு எப்போது வரலாம் என்பது குறித்து மருத்துவ நிபுணர் குழு கூட்டத்திற்கு பிறகு முடிவெடுத்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி முதல்வரே வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதாவது அக்டோபர் 1 தேதியிலேருந்து ஹையர் எஜுகேஷன், அதாவது ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும் பார்த்திங்களா, அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகளுக்கு வரலாம் சந்தேகம் கேட்குறதுக்கு 11th 12th 10th. ஸோ அந்த அரசாணையை வந்து இப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து எப்போ வந்து இந்த ஹையர் செகண்டரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பள்ளிகளுக்கு வரலாம் அப்படின்னு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடந்துகிட்ருக்கு. இந்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கு முடிவடையலாம், அப்படிலாம் நாளைக்கு முடிவடையும். ஸோ அதை பற்றி ஏதாவது அப்டேட் வந்தால் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்குன்னா, 10, 11, 12 வகுப்பு பள்ளி மாணவர்கள் வந்து அக்டோபர் 1 தேதியிலேருந்து பள்ளிக்கு வந்து வரக்கூடாது, வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அரசாணையும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து முதல்வருடைய இன்னையுடைய அப்டேட்டு. தேங்க்யூ.